பேசிட்டு ரெண்டு பேருமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருக்கு பிடிக்கும் என்னோட படங்கள் எனக்கு அவர் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அவருக்கும் ஆசை இருக்குது ரெண்டு பேர் ஏன்னா மாமனன் பார்த்துட்டு ஏன்னா பெரிய பெருமாளும் கூப்பிட்டு பேசினார் கர்ணனும் கூப்பிட்டு பேசினார் மாமனன் கூப்பிட்டு பேசினார் அதனால் பேச்சுவார்த்தையில் இருக்குது தேங்க்யூ ரொம்ப நன்றி 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 இல்லை இல்லை ஆஹா ஆஹா அது எப்படி கிடையாது சார் அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது யாருமே உங்களுக்கு புரியுதா எது கன்வின்சிங்காக இருக்குது மேடையில் பேசுறதுக்கு இப்போ நான் இப்போ ஏன் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம்ல நான் ஒரு கதையை வெளிப்படுத்தாமல் பதில் சொல்லுவோம்ல டீச்சர்ஸ் வந்து ஏன் அதிகமாக பேசினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கன கதை இருக்குது அந்த கதையை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசினாங்க சார் அதான் சார் ஃபஸ்ட் இல்லை இல்லை கேட்டு பதில் சொல்லிட்டேன் சார் காட்டு பேச்சு சொல்லிட்டு என் கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும் நான் ஆடு மேய்க்க போகும்போது மாடு மேய்க்க போகும்போது அது எல்லா இடத்துலயும் காட்டுகள் மட்டும் தான் வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது அந்த கோயில் அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காது அந்த தெய்வம் ஏன் ஊருக்குள்ள இருக்காது அப்படின்னா அதோட அது ஒரு முகம் அகோகமாக இருக்குல்ல அது வந்து ஒரு நாட்டார் தெய்வம் அது வந்து நிஜ வாழ்க்கையில் மனுஷங்க இறந்து போனவங்கள தெய்வமாச்சு கும்பிட்டுருப்பாங்க அதுக்கு தான் அந்த தெய்வத்தோட வேல்யூ அது எப்பவுமே ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க இப்போ எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்குது நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது அவங்க அந்த அந்த சிலையோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில் இப்போ என் வீட்லேயே அதை மாட்டிச்சு இருப்பேன் நான் என் வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ன சொல்கிறீங்க அம்மா அந்த கதையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷனெலாம் இருந்தது வந்து அந்த தெய்வத்துக்கு எனக்குமான உரையாடல் தான் வாழை டீம் சார்பாக இங்கே வணக்கம் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி ப்ரெஸ்ஸோ எல்லா டைரக்டரும் பயப்படக்கூடிய ஒரு ஷோ ப்ரெஸ்ஸோ போடலாமா வேண்டாமா அன்றைக்கி போடலாம் இன்றைக்கி போடலான்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க ஏன்னா அது பயத்தின் அடிப்படையில் தான் முன்னாடி போடலாம் பின்னாடி போடலான்னு சொல்லிட்டு ஆனால் போட்டு தான் ஆகணும் வாழை எப்படி பெரியகம் பெருமாள் ஃபஸ்ட் நாள் ப்ரெஸ்ஸோ போடும்போது நான் ஒரு எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தனும் அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த உணர்வு இருந்துச்சு நீங்கள் கொடுத்த ஆதரவுலையே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா சில படங்கள் எடுக்கும்போது சில படங்கள் நம்ம கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்கிறது இதுக்காக எடுப்போம் ஆனால் சில படங்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம் வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் மனப்பூர்வமாக வந்து அதை அந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு இப்போது நீங்கள் நெகிழ்ச்சியாக கொடுத்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் மொத்தங்களுக்கும் என்னோடய சார்பாகவும் என்னோடய டீமோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இதில் உங்களோட கதாபாத்திரம் ஏதாவது இருக்காது உண்மையான கதை அதான் சொன்னல நான் சொல்லி தான் பண்ணுற பயோபிக் சிவனஞ்சான் கேரக்டர் என்னோடய கேரக்டர் என்னோட ஒரு வருட என் வாழ்க்கையில் நடந்த சின்ன இளமை பருவத்தோட ஒரு வருட பயோபிக் தான் ஒரு வருடத்து காலத்துக்கான கதை தான் இந்த வாழை திரைப்படத்தோட கதை அதாவது இன்னும் யாரும் படம் பார்க்கல நம்ம மட்டும் தான் பார்த்துருக்கோம் அதாவது தயவு செஞ்சு சார் சொல்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து ஏன்னா இது ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்க போவாங்க அப்படிங்கும்போது அந்த தகவல்கள் இல்லாமல் முன் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமாக கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க படம் எனக்கு தெரியும் அந்த எக்ஸைன்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு ஏன்னா அந்த படத்தோட இறுதி காட்சி வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காட்சி அதை எடுப்பதற்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் என்னை எவ்வளோ மன உளத்துக்கு உள்ளாச்சின்னு எனக்கு தெரியும் அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் இந்த படத்தில் கொஞ்சம் முக்கியமான போர்ஷனை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே நீங்கள் ஒரு படம் பண்ண ஒரு அரசு கண்டிப்பாக இருக்கும் சிம்பிள் கம்யூனிஸ்ட் வச்சுருக்கீங்க ஆனால் அதையே கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டல இல்லை ரொம்ப எளிமையாக சொல்கிற விஷயம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் தூக்கலாகிடுச்சு அப்படிங்க அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவீங்க நான் சின்ன அந்த வயசோட அனுபவத்தில் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை அந்த வயசில் நான் என்ன பார்த்தனோ அந்த அனுபவத்தில் தான் பண்ணியிருக்கேன் என்னோடய அறிவை திணிக்கல அந்த படத்துக்குள்ளே எனக்கு இப்போது மூணு படம் பண்ணி நாலு படம் பண்ணி ஒரு பேர் கிடச்சிருக்கு ஒரு அறிவு இருக்குது இந்த அறிவை அந்த கதைக்குள்ளே திணிக்கலை இந்த கதைக்குள்ளே இருந்த பெயினை மட்டும்தான் இந்த கதைக்குள்ளே இந்த பார்த்த பெயினை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அறிவை திணிச்சு அந்த படம் வேற ஒரு படமாக வந்திருக்கும் நீங்கள் திணிச்சுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து பச்சை கொடுத்ததுக்கே வந்து இல்லை அதான் இப்போ நம்ம படத்தை பற்றி ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை அந்த சிம்பிள் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க இல்லை அது அதான் சொல்கிறல அது வந்து போட்டிருக்காங்கன்னு தான் கதை அப்படி போட்டு வாழ்ந்துருக்காங்க காதலிச்சிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க துயரப்பட்டிருக்காங்க அதோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசாக ஏதாவது மாற்றியும் நம்பியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் நம்ம காட்டுறோம் நம்ம இப்போ அது என்ன சொல்கிறதுனா தெரியல எனக்கு இப்போ
இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்த மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. அதுக்காக தான் கேட்குறோம். இல்லை அதுதான் சொல்கிறேன், இது நான் மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோடய பதிவில் சொன்னால் பெட்டராக பண்ணிக்கேன். ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். எப்போவுமே படைப்பாளிக்கு வந்து மொத்தமாக ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் அது தப்போ ரைட்டோ இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு இன்னும் நம்மளே வந்து பேசுறது அடுத்தவங்க கேளுங்கன்னு தான் பேசுவோம். நாமளும் அடுத்தவங்க பேசுறத கேட்காம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு என்னோட பதில்கள் வந்து நான் கரெக்டாக கொடுப்பேன். இல்லை அது அது வந்து நண்பர்கள் இல்லை இல்லை அப்படி இல்லை இல்லை நண்பர்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணும்போது கேட்போம்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு ஓனாக பண்ணிக்க படத்தை காட்டுவோம். இந்த வாழை வந்து எனக்கு ஓனாக நான் பண்ணிக்கிட்ட படம், நானே ப்ரொடியூசர், நானே ஃபிலிம் மேக்கர், என்னோட கதைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கூட நெருங்கி பழகின ஆட்களுக்கு இந்த கதை தெரியும் ஆல்ரெடி. இப்போ எங்கள் டேரக்டருக்கு கதை தெரியும், அப்போ அவங்ககிட்ட நம்ம காட்டுவோம். அது என்ன ஒரு பயோபிக் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். இப்போ என்னோடய கதையை நான் எடுக்கும்போது சினிமாவுக்குள்ளே அதை காட்டும் போது அது கொஞ்சம் சின்ன கிராஃப்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலாக போட்டு காட்டுறது அது எல்லாம் பண்ணுறது தானே. ஒரு நாவல் எழுதுனா, ஒரு கதை எழுதுனா வாசி கொடுக்கோம்ல பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இதுவும் இவ்வளோ க்ரௌடை சேர்த்து படம் மாட்ட பார்க்கல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்தவங்க, தனித்தனியாக பார்த்து அவங்களோட அவங்க கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க சொன்ன கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷனுக்காக பண்ணது எல்லாமே. ஏன்னா ஒரு நான் ஒரு மூணாவது படத்தையும் பயோபிக் பண்ணுறேன். ஒரு மூணு படம் தான் நான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு இனி நான் வந்து என் வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு படம் பண்ணுறேன்ல, அதுக்காக அந்த பயத்துக்காக சிலவட்ட காட்டப்பட்டது அவ்வளோதான். இல்லை பயம் இல்லை, ஓகே ஓகே, அப்படி அப்படி கூட இருக்கலாம். என்னன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்னை பற்றி குழப்பமாக இருந்துச்சு இல்லை, நிறைய வேறு கேள்விகள் இருந்துச்சு இல்லை, பெரிய இவன் இந்த மாதிரி படம் எடுக்கிறான், இவனுக்கு என்ன பிரச்சனை, வேறு கதையே மட்டும் இல்லையா, ஏன் திருப்பி திருப்பி ஒரு பெயினையே துயரத்தையே பாடுபொருளாக வச்சுருக்காரு மார்க் செல்வராஜ், ஏன் எப்பவும் துயரத்தை தான் பாடுபொருளாக வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட வேறு என்னவா இருக்குன்னு இதுதான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்றைக்கி வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் படமாக வந்து அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸாக கிடைக்கணும்ல. அப்போ வாழை வந்து நான் யாரும் நிரூபித்ததுக்கப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும், சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்காக இருக்கும் எனக்கு, எனக்கும் பயப்படாமல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணுவேன். இந்த கதையை நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா கதையும் எழுதி அமைச்சு அதை ரிலீஸ் பண்ணோம். பட் இந்த கேப்பில் எனக்கு ஒரு செட்டப் கிடச்சிச்சு, நம்பி பண்ணலாம்னு கிடச்சிச்சு. ஹாட் ஸ்டார் வந்து இந்த கதையை கேட்டவங்க முன்னாடி நீ முன்னாடியே சொன்ன கதை அது, அதை நீங்கள் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க, அதுக்காக பண்ணப்பட்டது தான் வாழை. அதுதான் சொன்னேன், இப்போ எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக கிடச்சிருக்கும், ஒரு சின்ன பையனை வச்சு படம் பண்ணுறோம், குழந்தை படம் பண்ணுறோம் அப்படின்னா அது கன்வின்சியாக சொல்கிறதுக்கே ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்திருக்கும்ல. அப்போ நம்ம இப்படி நானே ஒரு ஃபிலிம் மேக்கர், நானே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு வரும்போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது, யாரையும் யாரையும் பயங்காட்ட வேண்டாம், இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டியும் படம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது கன்வின்சிங்காக இருக்கும். என்னோட கன்வின்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த கதையை சொல்லும் போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். இந்த பத்து நாள் இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலாக இருந்தேன். அது இன்னொரு பிடிச்சதுன்னா பயம் வந்திருக்கும். நான் எடுத்தேன், அப்படியே அமைதியாக இருந்தேன், பித்தி படுத்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அது மாதிரி குழப்பத்திலே நான் இருந்தேன். அப்போ நான் என்ன மேக் பண்ணுறேனே அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன நான் அஸ்டினேட்டராக இருக்கேன், நான் டேரக்டராக இருக்கிறனால என் கூட இருந்தவங்களுக்குலாம் அவர் எப்போ எடுக்கிறா அப்போ எடுக்கட்டுன்னு விட்டாங்க. அந்த மாதிரி என்னோட வசதிக்காக தான் அது தெரியல, அது அதான் சொல்கிறேன்ல கன்வின்சிங் தான். அவங்கவுங்க ஒரு தாட் ரொம்ப, இதையும் நான் தானே எடுக்கிறேன், இந்த மேக்கர் ஃபிலிம் தானே, பிரியகமாக நான் தான் எடுத்தேன், வாழை நான் தான் எடுத்திருக்கேன், அதேமாதிரி கர்ணன் மாமன் நான் தான் எடுத்திருக்கேன். பட் ஒரு மனுஷன் ஒருத்த வந்து தன்னோட பாடுபொருளில் பேசிகிட்டே இருக்கும்போது அதில் வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி எமோஷனல் வெளிப்படும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை, நம்ம ஊரில் நிறைய ஆக்ஷன் படம் வருது, நிறைய வன்முறை படங்கள் வருது, அதுக்கு அதை நீங்கள் சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது ஒரு நெஜ லைஃப்லேருந்து சொல்லும் போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். ப்ரியாரிட்டி கொடுங்க. இப்போ நான் ஒரு வன்முறை காட்டினோம் அது பயங்கர வேல்யூவாக இருக்குது, அது பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. நானே ரொம்ப கம்மியாக தான் காட்டுவோம், அதிகமாக காட்டுவோம். ஆனால் மற்ற சினிமாக்களில் பயங்கரமான வன்முறை வருது, அது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கப்படுது. தியேட்டருக்கு அனல் பறக்குது பயங்கரமாக சொல்லப்படுது இல்லை, அதில் வேற சின்ன தயக்கம் தான், ஒரு சின்ன ஆசை தான். நம்ம இதோட லைவாக லைட்டாக தானே பண்ணுறோம், ரொம்ப கன்வின்சிங்காக தானே பண்ணுறோம். அப்போ ஏன் நம்மளோட வன்முறை, நம்மளோட ரியாக்ஷனுக்கு, நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளோ பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்தில், அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்திலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 படமாவது பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. அப்போ இந்த உண்மை கதைகளை, இந்த எளிய மனிதர்களோட கதையை பேசும்போது அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தை நம்ம பதிவு பண்ணும்போது அந்த கோபம் மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரல் வரும்போது கிரியேட்டராக சுதந்திரமாக செயல்பட முடியல. நான் இப்போ வாழை பண்ணிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் கதை பண்ணும்போது எனக்கு இது மாதிரி நம்மளை சொல்லிடுவாங்களோ பயத்திலேயே பண்ணிட்டுருக்குல்ல. அந்த வெப்படுது எல்லாரையும் கூப்பிட்டு
அவர் ஊர்ல இல்ல பஸ்ஸிங்கில் வந்தாங்க. இல்ல பஸ்ஸிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க என்னோட எல்லா லிரிக்கல் வீடியோவிலும் சந்தோஷ் நாராயண் பண்ணி கொடுத்துருப்பாரு எல்லாமே இல்ல அவர் இல்ல வரல அவர் வரல அதனால என்ன வீடியோ கொடுத்துருந்தாரு வீடியோ கொடுத்து அவங்க அதுல பண்ணும்ல அதுல புல்லாக தான் பேசியிருப்பாரு படத்தை பத்தி எல்லாமே ஓகேங்களா அவர் ஊர்ல இல்ல முக்கியமான விஷயமா இருந்தாரு நான் டக்குன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் ஏன்னா படம் நிற
முன்னாடி ஒரு 15th August 15th பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம், அப்போ இருந்தார். அதுக்கப்புறம் அவன் இல்லை, சரி ஓகே அப்படின்னா வீடியோ செட் பண்ணி வீடியோவை பற்றி மேட்ச் பண்ணிட்டு இப்போ வந்துருவாரு. அதாவது எல்லாத்தையும் நான் காட்டினா என்ன பண்ணுறது அப்படி பார்த்தா இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கு. இவர் என்னோட வாழ்க்கையை ஃபுல்லாக என்னோட வாழ்க்கைக்குள்ள எனக்கு கொடுத்த அனுபவம் எல்லாத்தையுமே திரைப்படமாக்கும் நோக்கத்தை தான் நான் வந்திருக்கேன். அந்த வாழ்க்கை எனக்கு, அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு இருக்குங்க புரிதல் எனக்கு வாசிச்சிருக்கப்போ தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு இல்லை, அது என்னோட வாழ்க்கை மட்டும் நினச்சிட்டு இருந்தேன், என்னோட விதி நினச்சிட்டு இருந்தேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ நான் கிளம்பி வந்து சினிமா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் லிட்ரேச்சர் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஓ நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோடய கதைகளை நான் படம் பண்ணிட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை கண்டிப்பாக பண்ணுவேன், பண்ணாமல் போக மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அதான் சொன்னேன், ஒரு கனெக்ட் தான் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எது அதிகமாக கனவு, எது அந்த தெய்வம் அதிகமாக கனவு வந்திருக்கு. இப்போ நான் வீட்டு வரைக்கும் சென்னையில் வீட்டு வரைக்கும் மாட்டியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மற்ற தெய்வங்களை விட இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் தன் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெயினுக்கு உள்ளாக்கிட்டு இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. நான் அந்த கதையை கேட்டு வளர்ந்தவன் நான். அதனால் அந்த காட்டு பேச்சு அப்படிங்கிற தெய்வம் வந்து என்னோடய கதைகளில் முக்கியமான பங்கு வகிக்கும். அப்படி தான் இருந்தது. ஒரே 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 கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வந்து வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க வாழ்வியல் இருக்கீங்க, ஊரை போனதுலாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளட்டில் வந்து நீங்கள் போயிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்க, அதை சார்ந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து விமர்சித்தாங்க. ஸோ அதை திருப்படிக்க தான் என் ஊரை வச்சு நான் படம் பண்ணுறேன் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் இல்லை, நான் என்ன வாழ்ந்தாலும் என் ஊர் மக்களோட வேகோட வாழ்ந்துட்டு ஒருத்தன். நான் என்னோடய கதைகள் அப்புறம் அங்கேருந்து இட்டு வரேன். பெரியம்பெருமாள்லேருந்து என் மக்கள் எனக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் எப்படி சொன்னாலும் நடிப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்கல்ல. அவங்க பெரும் துயரத்தில் இருக்கும்போது நான் போனதுனால தான் நிறைய விஷயம் நல்லது நடந்துச்சு. எரியருமா அத்த ஆடியெல்லாம் சரி, மயிரேருமா ஐயமா அடுத்த ஒரு ஆடியெல்லாம் வந்து வந்தியத்தை வந்து விக்ரம பெரிய ஒரு இது கொடுத்துருக்காரு. அவங்க பையன் பைத்தருந்து எந்த 70% படம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாழையை ரிலீஸ் பண்ணதுக்காக கேப் விட்டுருந்தோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு 20-25 days ஷூட் இருக்கு ஓகேங்களா. அது முடிச்சா நிச்சயமா அது முக்கியமான படம். சொல்லுங்க.